போரிடுகிற பொழுது அவனுடைய மேனியிலிருந்து பீரிட்டு வருகிற இரத்த துளி அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இரண்டாவது துளி அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. அது என்ன துளி? தனிமையில் அமர்ந்து கொண்டு பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து அடிமைத்தனத்தை பிரதிபலித்து இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே சத்திய பிரமாணம் செய்து பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது அழுகிறாரே, அவருடைய கண்களிலே இருந்து வருகிற தண்ணி அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உங்களை மாற்ற வேண்டும் இந்த நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வினுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில், அல்லாஹு தாலா ஏழு நபர்களுக்கு ஏழு சாராருக்கு அரசுடைய நிழலை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் அந்த நாளில். அந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமவெளியில் அல்லாஹு தாலா மனித சமூகத்தை ஒன்று திரட்டுகிற நாள். அல்லாஹ்வினுடைய ஒளியை தவிர வேறு ஒளியே இல்லாத நாள் அந்த நாள். நிழலுக்காக வேண்டி மனிதர்கள் எல்லாம் அங்குமிங்கும் ஓடுகிற நாள் அந்த நாள். சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படுகிற நாள் அந்த நாள். வியர்வையால் வெப்பத்தால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவே எனது தீர்ப்பை நீ விரைவுபடுத்து, எனது தீர்ப்பை முதலில் நீ ஆரம்பி என்று எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய நாள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழ் மட்டும்தான் நிழல் இருக்கும். அந்த நிழல் யாருக்கு? ஏழு சாராருக்கு. அதில் ஒருவர் யார்? தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை பயந்து அழுது புலம்பி பாவ மன்னிப்பு தேடி திருந்தி வாழ்ந்தாரே, அவர் அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படி உங்களை மாற்ற வேண்டும் இந்த நோன்பு. நோன்பு வருகிற பொழுது அல்லாஹுவை பற்றி உள்ள ஒரு அச்சம். ஒரு விவசாயி ஒரு வித்தை முளைக்க செய்து உழுது பருவமழையை எதிர்பார்த்து அறுவடை வருகிற பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதைவிட பல மடங்கு சந்தோஷம் ஒரு ரமலான் வரும் பொழுது ஒரு இறை விசுவாசிக்கு. காரணம் என்ன? அல்லாஹ் தந்தானே, அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே, இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்தானே, எண்ணிலடங்காத கூலியை பெற்று தருகிற மாதம், பாவங்கள் எல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்க்கப்படுகிற மாதம், மலைக்குமார்கள் எல்லாம் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மாதம், ரமலானுடைய நோன்பில் பகல் நேரத்தில் ஒரு அடியான் துவா செய்கிற பொழுது எல்லாம் அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டிருக்கிற நேரம், ரமலானுடைய கடைசி பத்து வருகிற பொழுது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை தாங்கி வருகிற மாதம் ரமலானுடைய மாதம். ஆகவே இந்த வருட ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்களை புரிந்து அந்த ரமலானுடைய நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்க வேண்டும். அன்பானவர்களே, நிறைய பேர்களை பாருங்கள், ரமலான் அல்லாத காலங்களில் மதுபான மருந்துகிறவர், விபச்சாரம் செய்கிறவர், பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறவர் எல்லாம் சொல்லுவார்கள், பழக்கப்பட்டு போய்விட்டோம் என்ன செய்வது என்பார்கள். தவறு. ரமலானுடைய மாதத்தில் உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். புகைப்பிடிக்கிற அன்பர்கள் முதற்கொண்டு புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு, புகைப்பிடிக்கிற பொருளாதாரத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்த உடல் அல்லாஹ்வுடையது, இதை நாசப்படுத்தினாலோ சேதப்படுத்தினாலோ அது குறித்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பதில் சொல்லாமல் யாருடைய காலம் நகராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் நான்கு கேள்விகள் கேட்கப்படும், பதில் சொல்லாமல் யாருடைய காலம் நகராது. அதில் ஒன்று, உங்களுடைய ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தீர்கள்? புகைப்பிடிக்கிற அன்பர்கள் சொல்கிறார்கள், பழக்கப்பட்டு விட்டோம் என்ன செய்வது என்பார்கள். ரமலானுடைய மாதத்தினுடைய பகல் நேரத்தில் அந்த கட்டுப்பாடு உங்களுக்கு எப்படி வந்தது என்று யோசித்து பாருங்கள். என்னுடைய ரப் இந்த பகல் நேரத்தில் இப்படி நடக்க சொன்னான் என்கிற ஒரு கட்டுப்பாடு உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்றால் அது ஏன் ரமலான் அல்லாத காலங்களில் பிரதிபலிக்கவில்லை? அப்ப நோன்பு என்பது ஒரு சடங்காக நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நிலை கூடாது, அந்த நிலை தவறு. ஒரு இறை விசுவாசி ரமலானுடைய மாதத்தை சந்தித்து ஒரு இறை விசுவாசி அவருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த ரமலான் மாற்றியிருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான். இங்க உரை நிகழ்த்தும் பொழுது எத்துணை வசனங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் மறுமை நாளில் இப்படியெல்லாம் தண்டனை உண்டு என்று சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியது. வட்டியை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது அவர்கள் என்ன, என்னோடும் என்னுடைய தூதரோடும்
போர் புரிய தயாராகி விட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிற பாவமான காரியம் என்று குரலை உயர்த்தி இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் பதிவு செய்யப்பட்டது. நம்முடைய உள்ளங்களில் மாற்றம் வந்திருக்க வேண்டும் அன்பானவர்களே, இல்லை என்றால் நோன்பு உங்களை மாற்றார். 8:2 அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இறை விசுவாசிகள் யார் தெரியுமா, அவர்களிடத்தில் போய் அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளமெல்லாம் அவர்களுக்கு நடுநடுங்கும். காரணம், நம்மை படைத்தவன் அல்லவா பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். எந்த நீதிமன்றத்தில் நம்மை நிறுத்தி விசாரிக்க போகிறானோ அவனை குறித்தல்லவா அவர்கள் நம்மிடத்தில் சொல்கிறார்கள் என்கிற ஒரு அச்சம் இறை விசுவாசியுடைய உள்ளத்திலே வந்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளம் நடுநடுங்க வேண்டும். வஸ்லத் குலூபுகும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்முடைய சொந்த கருத்தல்ல, ஜமாத்துடைய தீர்மானம் அல்ல, சொல்லப்படுவது அல்லாஹ்வுடைய ஆயத் என்றால் அவருடைய கண்களிலே கண்ணீர் வரும், ஈமான் அதிகமாகும். இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து விட்டோமே. நம்முடைய ரப் நமக்காக வேண்டி அருளிய திருக்குறானில் இவைகளை எல்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்க செய்து விட்டோமே. ரமலானுடைய மாதத்தில் அழுது புலம்பி பாவ மன்னிப்பு தேடி அதிலிருந்து நாம் திருந்த வேண்டும் என்கிற உறுதி பிரமாணம் இப்பொழுதிலிருந்தே உங்களிடமிருந்து வந்தாக வேண்டும் அன்பானவர்களே. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு நோட்ட ஒரு சமுதாயத்திடத்தில் லேலக்கும் தத்தக்கும் இறையச்சம் வந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது நம்முடைய வாழ்வினுடைய முக்கிய பாகமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. இந்த நோன்பு அந்த மக்களை எப்படி மாற்றியது தெரியுமா? நேரமின்மையின் காரணமாக உதாரணத்திற்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, நோன்பு நோட்ட ஒரு சமுதாய மக்களுடைய வாழ்வை பாருங்கள். 1400 முன்னால் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி அந்த மக்களுடைய வாழ்க்கை முழுக்க இறையச்சம், எங்கு பார்த்தாலும் இறையச்சம். அந்த மக்கள் பொருளாதாரத்தை இழந்தாலும் அந்த மக்கள் கவலைப்பட மாட்டார்கள். அன்பானவர்களே, அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். வீட்டை விட்டு துரத்துகிறீர்களா, நாங்கள் செல்லுகிறோம். ஊரை விட்டு துரத்துகின்றீர்களா, நாங்கள் செல்லுகிறோம். எங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் போட்டு அடித்து கொள்ளுகிறீர்களா, கொள்ளுங்கள். எங்களை கொள்ளுகிறீர்களா, கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எல்லாம் வேண்டும் என்கிறீர்களா, வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் செய்த இமாதத்திருக்கிறது வணக்க வழிபாடு, அது பாழாகிவிடும் என்றால் அந்த மக்களால் தாங்க முடியாது. தேம்பி தேம்பி அந்த மக்கள் அழுவார்கள். செய்கிற இபாதத் பாழாகி விடுகிறதா, அதை ஏறெடுத்தும் அந்த மக்கள் பார்க்க மாட்டார்கள். ஒரு சம்பவம் புகாரியில், 3613 நபிமொழி. இந்த சம்பவத்திற்குரியவர் யார்? சாபித் பின் கைஸ் என்கிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கூட்டத்திற்கு மத்தியில் பேசுகிற பொழுது எல்லோருடைய செவிகளிலும் அந்த உரை விழாது. காரணம், அன்றைக்கு ஒளிபெருக்கிகள் கிடையாது. ஒரு 1000 மக்கள் கூடினால் என்னவாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடைய காதுகளிலும் விழுகிற அளவுக்கு அவரால் பேச முடியாது. பேசுகிற குரலை மிக வேகமாக எடுத்துச் சொல்கிறவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேரை வைத்திருந்தார்கள். அதில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டப்பூர்வமான அறிக்கைகளை மதீனாவினுடைய வீதிகளிலே போய் நின்று கொண்டு வாசிக்கிற வரிசையில் உள்ளவர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரைகளையோ, சட்ட நுணுக்கங்களையோ, சட்ட திருத்தங்களையோ, சட்டங்களையோ மக்களுக்கு குரல் உயர்த்தி பேசுகிறவர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர். பள்ளியோடு தொடர்பு வைத்து தொழுது கொண்டே இருந்த அந்த நபித்தோழரை திடீரென காணவே இல்லை. 3 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அந்த நபித்தோழர், அவருக்கு என்னானது, ஏன் அவரை காணவில்லை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க ஆரம்பித்தார். நபித்தோழரை ஆள் அனுப்பி அந்த சாபித் பின் கைஸ் என்னானார் என்று பாருங்கள் என்றார்கள். வீட்டுக்கு போனால் சுபஹானல்லாஹ், பாருங்கள் அந்த தோழர்களை. வீட்டுக்கு போனால் மூளையில் அமர்ந்து கொண்டு அவராகவே அழுது கொண்டே இருக்கிறார் தனிமையில். அப்படி அழுவதற்கு என்ன காரணம், என்ன நிகழ்ந்தது? எல்லாம் விட்டு விட்டு தூக்கி வீசி சென்ற முஹாஜிர்கள் அல்லவா அவர்கள். அவர்களை அப்படி வாட்டி வதைத்தது எது என்றால்,
49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக சௌதி நபியி வலா தஸ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅலிகும் லிபால் அன் தஹபத அமாலுகும் வ அன்தும் லா தஸ்ஹுரூன். யாராவது நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய அமல்களை நான் அழித்து நாசமாக்கி விடுவேன் என்கிறான் அல்லாஹ். நபியுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். நபிக்கு முன்னால் கூச்சல் குழப்பம் போடக்கூடாது. நபிக்கு முன்னால் சாதாரண மௌலூது பாடல்களில் யா முஹம்மதே என்று அழைக்கிறார்களே, அதற்குரியவர் அல்ல அவர். கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், அவருடைய கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒருவரை அழைப்பதை போல அழைக்கவோ குரலை உயர்த்தி சப்தம் போட்டு காட்டுக்குச்சலிடவோ அந்த தூதருக்கு முன்னால் நீங்கள் செய்தால் உங்களுக்கே தெரியாமல் அமல்களை அழித்து விடுவேன் என்கிறான் அல்லாஹ். அவர் உண்மையிலேயே இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற பழக்க வழக்கம் உடையவர். சாபித் பின் கைஸ், அந்த வசனம் இறங்கியவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத கேட்ட நாளிலே இருந்து அந்த சபைக்கே வராமல் வீட்டிலே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். என்னுடைய அமலெல்லாம் போய்விட்டதே, தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசி பேசி எவ்வளவு முறை பேசி இருக்கிறேன், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்கார், என்னுடைய ஹஜ், என்னுடைய தௌபா, என்னுடைய திக்ர், என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய எல்லாம் போய்விட்டது என்று தேம்பி தேம்பி அழுத மக்கள். அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்து வரப்பட்டார். என்ன காரணம் என்றார், காரணத்தை விளக்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இயற்கையில் குரலை உயர்த்தி பேசுகிறவர், உங்களுக்குரியதல்ல அந்த வசனம், இயற்கைக்கு மாற்றமாக வேண்டுமென்று குரலை உயர்த்தி பேசுகிற மக்களுக்குரியது அந்த வசனம் என்று சொன்னவுடன் சமாதானம் அடைந்தார், பேணுதலாக நடந்தார் என்றெல்லாம் அதிசயங்களை பார்க்கிறோம். ஏன் இந்த செய்தி உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன், நாம் எவ்வளவு இபாதத்துகளை செய்கிறோம், செய்கிற இபாதத்துகளை பாதுகாப்பாக நம்மோடு வைத்துக் கொள்ள பழகி இருக்கிறோம். அன்பர்களே, தொழுகை முடிந்து வெளியே வந்து யாரையாவது பற்றி புறம் பேசியோ, நண்பர்களுக்கு மத்தியிலே பகைமைகளை உண்டாக்கியோ, ஜமாத்துகளிலே குழப்பங்களை ஏற்படுத்தியோ, ஏதாவது வீண் விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட்டால் தொழுத தொழுகை பாழாகி போய்விடாது. அது குறித்து நமக்கு எந்த கவலையும் கிடையாது, அது குறித்து எந்த கவலையும் இல்லை. எதை கொண்டு மறுமை நாளில் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி நாம் செய்கிறோமோ அந்த இபாதத்து நம்மிடத்திலே உண்டுமா என்கிற ஒரு சுய பரிசோதனை வேண்டாமா அன்பர்களே? நாம் சம்பாதிக்கின்ற பணம் வங்கிகளிலே உண்டு, நாம் சம்பாதிக்கின்ற பணம் சொத்துக்களாக உண்டு, நாம் சம்பாதிக்கின்ற பணம் நகைகளாக ஆடம்பர பொருள்களாக உண்டு, நாம் சம்பாதிக்கின்ற பணம் வீடுகளாக உண்டு. நாம் செய்கிற இபாதத் எங்கே அன்பர்களே? நாம் நோற்கிற நோன்பு எங்கே? நாம் தொழுகிற தொழுகை எங்கே? வேண்டாமா? வேண்டும். அதற்காகத்தான் ஏன் இந்த நோன்பு, எதற்காக இந்த நோன்பு? நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியதன் மூலம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? வெறுமனே பட்டினி கிடத்தது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. 650 கோடி மக்களும் பட்டினி கிடப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய கஜானா என்ன உயரவா போகிறது? 650 கோடி மக்களும் நோன்பு நோற்பதன் மூலம், நோன்பை புறக்கணிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய கஜானா குறையவா போகிறது? அல்ல. நோன்பு நமக்குரியது அன்பானவர்களே. மாணக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க, நம்முடைய ஈமானை பாதுகாக்க, நமக்கு இரையச்சம் வர, நமக்கு மன ரீதியான ஒரு கட்டுப்பாடு உண்டாக ஒரு மனப்பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்துடைய நோன்பே தவிர ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ நோன்பு அல்ல என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிறான். இது முதலாவது விஷயம். நோன்பு என்பது நோன்பு நோற்ற மக்கள்